பேர் சாந்தி ரயில்வேல கான்ட்ராக்ட்ல வேலை செய்றேன் காலையில 8 மணிக்கு போனனா சாயந்திரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன் என்னோட ஆசை என்னோட சந்தோஷம் மொத்த உலகமும் என் பொண்ணு பிரியா மட்டும்தான் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா தான் ராணி நான் ராஜா ரோட்டு ஓரத்தில் இருக்கிறப்போ வேலைக்கு அங்கங்கே கேட்பேன் எங்கேயுமே கிடைக்கல எதுவுமே இல்லாமல் தான் இருந்தோம் என் கட்டுறதுக்கு துணி இல்லாத ஒரே புடவையை துவைச்சு கட்டிக்கின்னு போனி போய் அதை போத்திக்கினாலாம் படுத்துருக்குறோம் அந்த ரோட்டு ஓரத்தில் ஒருவேளை சாப்பாட்டு கூட எனக்கு வழி கிடையாது பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கிறேன் மற்றவங்கள்ட்ட கையேந்திருக்கிறேன் மற்றவங்க சாப்பிட்டு வச்சுட்டு நான் சாப்பிட்ருக்கிறேன் பசிக்குதுன்னு நாங்கள் போய் கேட்டோம்னா நீ வரியாமா அப்படிம்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஏண்டா பொண்ணை பிறந்தோன்னு கூட நினைக்கிற அளவுக்கு கூட நாங்கள் ஆளாகி நின்ன நேரத்தில் தான் எப்பிடிஎஸ் நிறுவனத்துலேருந்து ஒருத்தர் வந்தாங்க வீடு எடுத்து தரோம் நாங்கள் வாடகை கட்டுறோம் நீங்கள் வந்து இருப்பீங்களா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்படியாவது போயிடலாமே இந்த ரோட்டில் இருக்கிறதுக்கு இப்படியாவது போயிட்டு கொஞ்சம் முன்னேறி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வேலைக்கு ஒரு இடம் சேர்த்து விட்டாங்க கேட்டு என் பொண்ணுக்கு படிக்கிற செலவு கூட ஏற்றுக்கினாங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தாங்க என் பொண்ணுக்கு வேணா இந்த ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்தாங்க எங்கள் சாருங்க பேன் கார்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு இது என்னோடய ரேஷன் கார்டு இது எதுவுமே என்கிட்ட கிடையாது எதுவுமே இல்லாமல் தான் இருந்தோம் வேணா இன்றைக்கி தலை நிமிந்து சொல்லுவேன் நானும் இந்திய நாட்டு குடிமகன்றதில் நெஞ்சே தலை நிமிந்து அந்தமாரி அவங்க ஒரு நூல் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னேறுறீங்கன்னு நாங்களும் பார்க்கணும் இன்றைக்கி எல்லா விதத்துலையும் இன்றைக்கி அந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்யுதுன்னா அப்போ அது எனக்கு தாய் வீடு தான் என் பொண்ணு 4வது படிக்கும்போது இட்டுனு வந்தேன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுச்சு அவங்களுக்கு இன்னைக்கு 4 பேர் மாரி நானும் போகிறேன் வேலைக்கு 4 பேர்த்த கூட பேசுகிறேன் இன்றைக்கி எல்லாத்துக்குமே சந்தோஷப்படுறோம் மன அமைதியும் இருக்குது அதுக்கு அந்த எபிடிஎஸ் நிறுவனம் மட்டும்தான் எனக்கு காரணமாக கிடையாது மற்றபடி யாருமே கிடையாது அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இன்னமும் போராடுவேன் போராடிக்கிட்டு தான் இருப்பேன் என் போராட்டம் வந்து இவ்வளோ